தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தமிழக தீயணைப்புத்துறை மேற்கொண்டு வருகிறது. பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் தீயணைப்புத்துறையினர் அங்கு மாணவர்களுக்கு தீ தடுப்பு ஒத்திகையை செய்து காண்பித்து வருகின்றனர். அந்த வகையில் கோவை மசக்காளிபாளையம் மாநகராட்சி பள்ளியில் தீ தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் எண்ணெய் பொருட்களில் தீப்பிடித்தால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்த செயல்முறை விளக்கம் மாணவர்கள் மத்தியில் செய்து காண்பிக்கப்பட்டது. இப்ப அந்த ஆயில்ல வந்து ஆயில் ஊத்தி அதில் பயர் பண்றாங்க. அந்த பயர் பண்ணோடனே அந்த ஆயில் பயரை ஒரு சாக்கு பையில தண்ணியில முக்கி அதை வந்து அதை அந்த பாத்திர சட்டியின் மேலே அப்படியே போத்துறாங்க. போத்துனா என்னாகும், காற்று உள்ளே வராமல் அந்த தீ வந்து அணைஞ்சிரும். அதை வந்து இப்போ நீங்கள் நேரடியாக பாருங்கள், நல்லா எரியணும். இப்போ அந்த ஆயில் பயர்லாம் தண்ணியை ஊற்றக்கூடாது, புரிஞ்சுக்கா? தண்ணி ஊற்றுனா என்னாகும், ஆ பயர் வந்து அதிகமாகிடும். சரி, அது தண்ணி தெளிச்சுக்கா, இப்போ லைட்டாக அடிச்சு அடிச்சு விடுவோம் மெதுவா. இப்போ தண்ணி தெளிச்சா பயர் அதிகமாகுதா? ஆமாம். அதனால என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரே மெத்தடு, காற்று உள்ளே வராமல் தடுக்கணும். காற்று உள்ளே வராமல் எப்படி தடுக்கிறது பார், அந்த அண்ணா செய்கிறாங்க பாருங்க. கா தீ எந்த திசையில் எரிஞ்சோ, எந்த விண்ட் டைரக்ஷனில் காற்று, அதுக்கு எதிர் திசையில் நம்ம நின்று இந்த பயிற்சியை செய்யணும். ஓகே, க்ளோஸ். ஏர் உள்ளே வராமல் தடுத்துருச்சு, இப்போ பயர் அணைஞ்சிருக்கும். அது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, அணைஞ்சிருச்சா? இது வந்து என்னென்னா, தைரியமாக செய்யணும். தைரியம் தான் முக்கியம். பயரானால் உடனடியாக பேனிக்கு பயப்படக்கூடாது. பேனிக் ஆகாமல் இருக்கணும், பதட்டப்படாமல் இருக்கணும். பதட்டப்படாமல் எடுக்கிற முடிவு தான் சரியாக இருக்கும். பதட்டத்தோடு எடுக்கிற முடிவு எப்பொழுதும் தவறாகத்தான் இருக்கும். சரியா, உடனடியாக நம்ம முடிவு எடுக்கணும், பதட்டம் இல்லாமல் எடுக்கணும். ஓகே, அடுத்து போடுங்க, தண்ணி ஊற்றுங்க. சாங்க யாராவது பெரிய பசங்க சொல்லுவோம், கைட் பண்ணுமா? முகத்தை பின்னால் வச்சுக்கணும் அண்ணா. டேய் தம்பி, முகத்தை பின்னால் வச்சுக்கணும். அந்த அண்ணா செய்கிறாங்க பாரு, அந்த மறுத்து காலில் மிதிச்சுக்கணும், ரெண்டு கையில் பிடிச்சி அப்படி போடணும், கரெக்டாக போடணும். முகத்தை பின்னால் வச்சுக்கணும் பாரு, இங்கே பார்த்துச்சு. ஓகே, இன்னும் நல்லா போடணும். ஓகே ஓகே, கைதட்டுப்பா, கைதட்டு. ஓகே, பொண்ணுங்க யாராவது வாங்க. அதாவது ஒரு பயிற்சியை செஞ்சால்தான் அது வந்து நமக்கு அந்த ஃபியர்னஸ் தைரியம் வரும், பயம் போகும். போப்பா, தள்ளி நிலைமா, இரு இரு இரு, கொஞ்சம் ஏறிட்டு ஏறி இப்படி வந்துடுமா, காற்று இப்படி அடிக்குது. பிடிச்சிங்க, தலை பின்னால் வச்சுக்கணும், நல்லா வீசி போடுங்க, வீசி போடுங்க. ஆ, நல்லா க்ளோஸ் பண்ணி போடணும். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சூப்பர். இந்த